முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை விழா பேருரை ஆற்றுமாறு அன்போடு வேண்டுகிறோம் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் அண்ணன் அவர்களின் திருவுருவம் பொறுத்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டுள்ள வெளியிட்டதோடு உடிமிகுந்த கருத்துக்களை வழங்கியுள்ள மத்திய நிதியமைச்சரும் என்னுடைய நீண்ட நாளைய நண்பருமான மாண்புமிகு பிரணாப் முகர்ஜி அவர்களே இந்த விழாவிற்கு முன்னிலை ஏற்றுள்ள தமிழகத்தின் நிதி அமைச்சரும் எனக்கு ஒரு வயது மூத்த அண்ணருமான கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களே இணையதளத்தை தொடங்கி வைத்த தமிழகத்தின் துணை முதலமைச்சர் தம்பி மு க ஸ்டாலின் அவர்களே சிறப்புரையாற்றிய மத்திய அமைச்சர் தம்பி தயாநிதி மாறன் அவர்களே மத்திய இணையமைச்சர் தம்பி பழனி அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் வரிசைப்படி வந்திருப்போரை விழிப்பதற்கு பதிலாக ஒரு புதிய முறை இதுவும் கவிதை முறை நேற்று வெளியிடப்பட்ட கவிதைப் போல் ஒரு புதிய முறை கொண்டு வந்து தலைகீழாக விழித்த என்னுடைய அருமை சொல்லி கதிமொழி அவர்களே வரவேற்புரையாற்றிய இந்த துறையினுடைய அமைச்சர் அன்பு தம்பி பரிதி இளவழி அவர்களே செயலாளர் முத்துக்குசாமி ஐஏஎஸ் அவர்களே மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களே தலைமை செயலாளர் ஸ்ரீபதி ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை நண்பர் தங்கபால் அவர்களே அருமை நண்பர் குதர்சர் அவர்களே நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களே சிறப்பாக வருகை தந்துள்ள தமிழர் தலைவர் இளவல் வீரமணி அவர்களே கவி பேரரசு அவர்களே மத்திய அமைச்சர் அஞ்சா நஞ்சர் அழகிரியவர்களே தமிழக அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே தாய்மார்களே பெரியோர்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பெறப்பட்டு நம்முடைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் மிக அருமையாக உரையாற்றி அண்ணா உருவமுகித்த வெள்ளி நாணயத்தை இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள் நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் அண்ணாவின் நாணயம் அரசியலிலே எப்படிப்பட்டது என்பதை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள் அண்ணாவின் நாணயம் எத்தகையது என்பதற்கு அவருடைய அரசியல் வரலாற்றில் எத்தனையோ கட்டங்கள் உண்டு எத்தனையோ நிகழ்ச்சிகள் உண்டு அவர் அரசியலில் கடைப்பிடித்த நாணயத்திற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமே ஆனால் எங்கள் அருமை தந்தை பெரியாரோடு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலக வேண்டிய சூழலை உருவான போது சிலர் அண்ணாவுக்கு அரிய யோசனை என்று கருதிக்கொண்டு சில க யோசனைகளை சொன்னதுண்டு அது என்ன யோசனை என்றால் நீங்கள் விலகினால் போதாது பெரியாருடைய தலைமைகளில் இருக்கின்ற திராவிடர் கழகத்தையே கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது அண்ணா காட்டிய பெருந்தன்மைதான் ஈடு இணையற்ற அரசியல் நாணயமாகும் அண்ணா சொன்னார்கள் நீங்கள் சொல்வதை கேட்டால் திராவிடர் கழகத்தாரும் நாங்கள் தொடர்கின்ற புதிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் சண்டை ஓட்டு கொண்டு வாழ்நாள் முழுதும் போராட்டக் களத்தில் இருக்கத்தான் முடியும் இப்பொழுது இரண்டு கழகங்களும் தனித்தனியே பணியாற்றும் குழல் துப்பாக்கியாக திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று சொன்னார் அதுவும் அவர் திருக்கதரிசிதார் என்பதற்கு இன்றைக்கு திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டும் இரட்டை கிழ துப்பாக்கியாக இருக்கிறது என்பதை நீங்கள் நிதர்சனமாக காட்டுகிறீர்கள் எனவேதான் அண்ணா அன்றைக்கு காட்டிய அந்த அரசியல் நாணயம் வெற்றிகரமாக பலித்து இன்றைக்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக பணியாற்றுகின்ற நிலைமையை தமிழகத்திலே காண முடிகின்றது நம்முடைய பிரணாப் முகர்ஜி அவர்கள் இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு அண்ணா அவர்களை பாராட்டினார்கள் பல நிகழ்வுகளை நினைவு புகுந்தார்கள் நான் முதலிலே சொல்ல சொன்னதைப் போல் எனக்கு அவர் நீண்டகாலமாக நண்பர் அவருடைய அறிவார்த்தனை அவருடைய அரசியல் ஆக்கத்தை ஊக்கத்தை அவருக்கு அரசுகளே உள்ள பிடிப்பை நான் நன்றாக அறிவேன் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்வதால் ஒருவேளை நிதியமைச்சராகிற்றேன் நிதி பெறலாம் என்பதற்காக சொல்லுகிறேன் அவரை எழுதி கொள்ளக்கூடாது நீங்களும் எழுதி கொள்ளக்கூடாது நிதி பெறுவதென்றால் எனக்கு இரண்டு கை ஒரு கை வலதுகை ஒரு கை இடதுகை ரெண்டு பக்கத்தில் ரெண்டு நிதி இருக்கிறது என்பதை எங்கள் அறிவியர்கள் ஒரு பக்கத்திலே கேட்டு பெற வேண்டும் ஒரு பக்கத்தில் எடுத்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட இரண்டு நிதி அமைச்சர்கள் இடத்திலே இருக்கிறார்கள் கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் நம்முடைய பிரணாப் முகர்ஜி கேட்டு பெற வேண்டும் என்றால் அப்படி பெறுவதிலே தான் அவரும் நானும் ஒரு காலத்திலே இந்தியாவில் எடுத்து சொன்ன மாநகர மாநில சுயாட்சி தத்துவம் இருக்கின்றது நிதி ஆதாரங்கள் மாநிலங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்ற ஒரு காலத்திலே என்னோடு சேர்ந்து போரிட்டவர் மன்னிக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து நான் போரிட்டோர் ரெண்டு பேரும் அதற்காக போராட்டவர்களை வைத்துக் கொள்வர்களில் யாரோடு யார் சேர்ந்தால் என்ன ரெண்டு பேரும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் நிதி ஆதாரங்கள் இன்னும் தேவை அதை மத்திய அரசு வழங்க வேண்டும் அதற்கேற்ப அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று அவரும் நானும் இதே சென்னை மாநகரத்தில் இன்னும் சொல்ல அண்ணா நகரில் நடைபெற்ற மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டு அப்பொழுது அண்ணா இல்லை எழுபதாம் ஆண்டு அண்ணா நகரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் யார் யார் என்றால் தந்தை பெரியார் மேற்கு வங்கத்தினுடைய முன்னாள் முதல்வர் அஜய் முகர்ஜி பிரணாப் முகர்ஜி காய்தேமில்லத் இஸ்மாயில் சாஹிப் சிலம்பை செல்வர் மாப்போ சிவஜானம் தெலுங்கானா கட்சி தலைவர் வி பி ராஜு திருமதி நீரு தேவ்கௌரி பஞ்சாப் அகால்தலை செயலாளர் சர்தார் பிரேம் சிங் லால்புரால் பீகார் சிங் புதுவை முதல்வர் ஃபருக் வரக்கையர் இப்படி எழுபதாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மாநில சுயாட்சி மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினால் நாவலர் நெடுஞ்செழியன் வரவேற்பு குழு தலைவராக இருந்து நடைபெற்ற மாநாடு அந்த மாநாட்டில் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பேசியது எனக்கு நிலவிருக்கிறது இருக்கிறது மாத்திரமல்ல அன்றைக்கு தினமணி பத்திரிகையிலே மறுநாளே வெளியிடப்பட்டது முதல் பக்கத்தில் அப்பொழுது அவர் பங்களா கட்சி என்ற வட வங்க உள்ள கட்சியின் தலைவராக இருந்தார் அவர் சொன்னார் இருக்கிற அரசியலமைப்பிற்குள் மத்திய மாநில உறவுகளை எப்படி இப்பொழுது வளர்ப்பது என்பதே பிரச்சனை அரசியல் அமைப்பையும் அந்த நடைமுறைகளையும் கவனிக்கும் யாரும் மத்திய அரசிடம் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருப்பதை மறுக்க முடியாது இன்றைய அரசியல் அமைப்பு சில சமஷ்டி அம்சங்களை கொண்ட ஒன்றிய ஆட்சியை தவிர கூட்டாட்சி அல்ல என்பதை அரசியல் அறிஞர்கள் அறிவார்கள் முக்கியமான அதிகாரங்கள் மத்திய அரசிடமும் முக்கிய அல்லாத அதிகாரங்கள் மட்டும் மாநிலங்களுக்கு தரப்பட்டு அவற்றையும் மத்திய அரசு கண்காணிக்கும் என்றால் மாநில அரசின் அதிகாரங்களில் எதையும் எச்சமயத்திலும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளவும் அரசியல் சட்டம் அதிகாரம் வழங்கி உள்ளது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சம அதிகாரமும் மரியாதையும் அளித்தால்தான் நாட்டில் ஒற்றுமை நிலவ முடியும் ஒவ்வொரு பகுதிக்கும் மொழியினருக்கும் வாய்ப்புகள் தரப்பட வேண்டும் அப்போதுதான் தேசிய ஒருமைப்பாடு உருவாகும் எனவே திமுகவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொன்னார் அது ஏதோ ஒரு சமயத்தை நன்றியாக எல்லாம் நிரந்தர நன்றியாக இருக்க வேண்டும் அந்த நன்றி காட்டுவது அவரும் நாங்களும் சேர்ந்து மாநில சுயாட்சியை உருவாக்க வேண்டும் என்ற அளவிலே முத்திரை கொதிக்க வேண்டும் நானும் அவரும் சேர்ந்தென்றால் நான் கேட்பவராக அவர் தருபவராக நான் வாதிட்டு பெறுபவராக நீ வாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ வழங்குகிறேன் என்று சொல்ல தாராளமாக உடையவராக இருப்பதுதான் மாநில சுயாட்சிக்கு நான் இன்றைக்கு இந்த விழாவிலே என்னுடைய அண்ணன் என்னுடைய தலைவர் பிறந்தநாள் விழாவை நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் நான் விரும்புவது அதை அவர் உடனடியாக இல்லாவிட்டாலும் இருக்கின்ற இடையூறுகளை கலந்து மாநில அதிக மாநில அதிகாரங்களுக்கு சேர்த்து மாநில மொழிகள் மத்தியிலே உயர வேண்டும் சமநிலை அடைய வேண்டும் நாங்கள் எந்த மொழிக்கும் விரவுதிகள் அல்ல ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எல்லா மொழிக்கும் நண்பர்கள் எல்லா மொழியையும் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் எங்கள் மொழிக்கு உரிய இடம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் அதை ஒரு வங்காளியும் சொல்லலாம் ஒரு தெலுங்கரும் சொல்லலாம் ஒரு மலையாளியும் சொல்லலாம் ஒரு இந்திய இந்திக்காரரும் சொல்லலாம் ஏன்னா என்ன சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் குவித்தபோது நாங்கள் சொன்ன வார்த்தை இந்தி ஒழிக என்பது அல்ல கட்டாய இந்தி ஒழிக என்பதுதான் இந்தி ஒழிக என்று என்றைக்கும் சொல்ல கிடையாது ஏனென்றால் ஒரு மொழியின் மீது எங்களுக்கு எந்த உபோஷமும் கிடையாது தமிழ் வாழ்க இந்தி வாழ்க அதே நேரத்தில் கட்டாயப்படுத்தி தமிழை வீழ்த்த இந்தி மொழியை திடிக்காதீர்கள் என்றுதான் அன்றைக்கு நாங்கள் வாதிட்டோம் அந்த வாதம் இன்றைக்கும் இருக்கிறது ஏனென்றால் அந்த வாதத்திற்கு சது சேர்த்து கொடுக்க அந்த வாதம் வாகை சூட நான் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய பிரணாப் முகர்ஜி போன்ற அறிவாற்றல் மிக்க நல்ல தலைவர்களைத்தான் ஏனென்றால் மொழி பற்றி மொழி உணர்வு பற்றி மொழி ஆர்வலர்களை பற்றி மொழியிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை எப்படி தவிர்ப்பது என்பது பற்றியெல்லாம் அவர் அறியாதவர் அல்ல அவர் ஒரு காலத்திலே காங்கிரஸ் இயக்கத்திலே இருந்து இடையிலே சிற காரணங்களால் சற்று ஒதுங்கி இருந்து மீண்டும் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியை இந்தியாவிலே நிலைநிறுத்துகின்ற வகையிலே அதற்காக வாதாடி வெற்றி பெறுகின்ற வகையிலே யார் இந்தியாவினுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு தகுதியானவர் பிரணாப் முகர்ஜி தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு டெல்லிப்பட்டினத்திலே பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் நான் நன்றாக நிறைவேறத்து கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட திறமையாளர் இது தினம் நம்முடைய தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய நாணயத்தை வெளியிடுகின்ற இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த விழா இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய தமிழக அரசருடைய அமைச்சர் பெருமக்கள் அதிலும் குறிப்பாக தம்பி பி பருதிகளம் எழுதி அவருக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க என்று கூறி விளம்பரகிறேன் நன்றி வணக்கம் நன்றி இந்த இனிய விழாவில் நன்றியுரை நவில வருகிறார் தப்